உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஸ்வதேந்தர் குமார் மீது பாலியல் புகார் கூறிய பெண் வக்கீல் உச்சநீதிமன்றத்தில் முறைப்படி வழக்கு தாக்கல் செய்துள்ளார். தேசிய பசுமை தீர்ப்பாய தலைவராக தற்போது பதவி வகிக்கும் ஸ்வதேந்தர் குமார் 2012 டிசம்பரில் உச்சநீதிமன்ற நீதிபதி பொறுப்பிலிருந்து ஓய்வு பெற்றார். 2011 உச்சநீதிமன்ற நீதிபதியாக ஸ்வதேந்தர் குமார் இருந்தபோது அவரிடம் பணிபுரிந்த பெண் பயிற்சி வக்கீல் 2 மாதங்களுக்கு முன் பாலியல் புகார் கூறினார். ஸ்வதேந்தர் குமார் ஓய்வு பெற்றதால் அவர் மீது உச்சநீதிமன்றம் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்று தலைமை நீதிபதி சதாசிவம் கூறிவிட்டார். அதனால் உச்சநீதிமன்றத்தில் ஸ்வதேந்தர் குமார் மீது பெண் வக்கீல் முறைப்படி வழக்கு தொடர்ந்துள்ளார். அதில் சம்பவம் நடந்தபோது ஸ்வதேந்தர் குமார் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவி வகித்ததால் தனது புகாரை விசாரிக்க உச்சநீதிமன்றம் குழுவை கட்டாயம் அமைக்க வேண்டும் என அந்த பெண் வக்கீல் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்நாள் முன்னாள் நீதிபதிகள் மீதான பாலியல் புகார்களை விசாரிக்க உரிய விசாரணை அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் எனவும் அவர் கோரியுள்ளார். Today, the law intern filed a writ petition. She has raised few issues in her PIL and sought prayers. The law intern, who is the petitioner in this case, has sought a forum where she can establish the truth of what has happened with her, and that is the redress that she is seeking. And there is a larger prayer: establish a permanent mechanism across the country in all judicial bodies so that any complaint against a judicial officer can find redress. பெண் வக்கீலின் மனுவை அவசர வழக்காக எடுத்துக்கொள்ள உச்சநீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. தலைமை நீதிபதி சதாசிவம் தலைமையிலான பெஞ்ச் முன் புதன்கிழமையன்று அந்த மனு விசாரணைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பெண் வக்கீல் கூறுவது அப்பட்டமான பொய் என்றும் தனக்கு எதிரான சதிவேலை என்றும் தன்னிலை விளக்கமளித்த ஸ்வதேந்தர் குமார் பெண் வக்கீலின் மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டதால் தேசிய பசுமை தீர்ப்பாயத்துக்கு திங்களன்று செல்லாமல் விடுப்பு எடுத்துள்ளார்.